எல்லாரும் தந்து தந்து பாவை தந்து 200% இருக்கு. இன்னும் ஒரு 30-40% நான் சுமந்தன்னு சொன்னால் நரகத்தில் இன்னும் நிறைந்த ஆண்டு காலங்கள் நான் கிடக்க வேண்டியது இருக்குமே ரப்பே என்று அழுத போது இந்த செய்தியை சொல்லக்கூடிய கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுதார்கள். என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் தப்பிக்க முடியாமல் இந்த துனியாவில் தவறு செய்ததால் சிக்கி போய் தடுமாறி கொண்டிருக்கிறானே என்று எண்ணி கண்மணி சல்லல்லாஹு கண்ணீர் வடிக்கிறான். தன் உம்மத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியலங்கிறது நிலைமை எண்ணி ரசூல் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளோ ஒரு கிருபையான நபி. ஆனால் சிரித்ததுக்கு காரணம் சொல்ல இல்லை, அந்த வரலாறு சொல்லிக்கிட்டே வர்றான். அர்ஹமுர் ராஹிமீன், இறைவன் கடைசியாக ஒரு தீர்ப்புக்கு வர்றான். இவன் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், நன்மைகளை பெற்றுத்தாண்டா நன்மை இல்லை, இவன்ட தீமையை கொண்டு சுமக்க சொல்லுங்கிறான். அந்த சுமந்தான் அவன் படாத பாடு இன்னும் படுவான், நரகத்தில் இன்னும் நீண்ட ஆழகாலங்கள் இருக்கணும், 1000 ஆண்டு காலங்கிறது இன்னும் 2000 ஆண்டு காலம் ஆகிடும், இப்படியெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இருக்குது என்பதை யோசித்து அவன் அழுது கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இறுதியாக அர்ஹமுர் ராஹிமீன் அல்லவா, அவன் ஒரு தீர்ப்பு செய்கிறான். இந்த மனிதனை பார்த்து பிரச்சனையை கொண்டு வந்த இந்த வாதியை பார்த்து சொல்கிறான், இர்ஃபா பசரக், உன்னுடைய பார்வையை கொஞ்சம் உயர்த்தி அப்படி மேலே பார் அப்படிங்கிறான். கொஞ்சம் உயர்த்தி பாருப்பா, கொஞ்சம் மேலே பார். அவனுடைய பார்வை உயர்ந்தது, தன்னுடைய பார்வையை உயர்த்தினான். அப்படி பார்க்கறான், மேல பார்த்தா மாளிகைகள், அற்புதமான மாளிகைகள், தங்க மாளிகைகள், அதை சுற்றியும் வெள்ளி கோட்டைகள், சில்வர் சிட்டி, வெள்ளியால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான நகரம், அதில் மாணிக்கங்களும் மரகதங்களும் தங்கமாகவும் உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள், ஒரு ஊரே இருக்கு, ஜல ஜலன்னு மினிகிட்டு இருக்குது. சுபஹானல்லாஹ், அந்த அவ்வளவு கண்கொள்ளா காட்சி அழகு. எப்படி இருக்கு இந்த ஊரு? அல்லாஹ் கேட்கறான், எப்படி பாருக்கு, நீ பார்த்துருக்கிறியா ரப்பே, இப்படி ஒரு காட்சியை நான் இதுவரைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, இது வரைக்கும் நம்ம பண்ண இயலாது, கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ் கியாமத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஞாபத்துக்கள், ரப்பே இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் நான் பார்த்ததில்லை ரஹ்மானே, இவ்வளவு அதிசயத்தை நான் பார்த்தது கிடையாது. இதெல்லாம் லிமன் ஹாதிஹி, இந்த கட்டிடங்கள் குசூர்கள் யாருக்கு, இந்த மாளிகைகள் யாருக்கு, இந்த ஊர் யாருக்கு, அலி லம்பியா நபிமார்களுக்கா, அலி சுஹதா அலி ஷஹீதர்களுக்கா, சுஹதாக்களுக்கா, யாருக்கு கொடுக்க போகிறாய்? அல்லாஹ் சொன்னா அன்பியாக்களுக்கு சுஹதாக்களுக்கெல்லாம் நிறைய சிறப்புகள் இருக்கு, அவங்களுக்கு உண்டான சங்கைகள் நான் செஞ்சிருப்பேன். இது யாருக்கு தெரியுமா? யாருக்கு ரஹ்மானே? லிமன் அத்த சமன, இதனுடைய கிரயத்தை, இதற்கான கூலியை எவர் தருகிறாரோ அவருக்கு தான். அல்லாஹ் சொன்னா துன்யாவை வித்தாலே இதை கூலி கொடுக்க முடியாத, இந்த இதுக்கு துன்யாவையே வித்தன்னு வச்சுக்கோங்க, அதற்கே கூலி கொடுக்க முடியாதே. அப்படிப்பட்ட இது இதைக்கு கூலி கொடுத்து வாங்கக்கூடியவங்க யார் இருப்பாங்களா? அப்படி யாரா இருக்காங்களா? இருக்கிறாங்க. இதை கூலி கொடுத்து வாங்குவதற்கும் ஆள் இருக்கா? ஆச்சரியமாக இருக்கிறதே, யார் அது? அல்லாஹ் சொன்னா நீ தாங்கிறான், நீ வாங்கலாம். அல்லாஹ் என்ன கேலி பண்றியா? நானா வித்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என்ன போய் நீ வாங்க முடியும்? நீ வாங்குவது எது தெரியுமா? உன்னோட அதற்கான கூலி என்ன தெரியுமா? இந்தோ தவித்து கொண்டிருக்கிறானே, தப்ப முடியாமல் நரகத்தை விட்டு விரண்டோட முடியாமல் சொர்க்கத்தினுடைய சுகந்தத்தை சுவாசிக்க முடியாமல் தகித்து கொண்டிருக்கிறானே உன்னுடைய சகோதரன், துனியாவிலே உனக்கு அநீதம் இழைத்த இந்த சகோதரனை நீ மன்னித்தேன் என்று சொல், உனக்கு அதை நான் தருகிறேன். அதான் அதுக்கு கூலினால்தான். எவ்வளவு பெரிய, இது யாருக்கு மனசு வராது? இது ரொம்ப டாப் லெவல் எல்லாம் கொண்டு போயிட்டான். அவன் அர்ஹமுர் ராஹிமீன், மன்னிச்சிட்டேன் ரஹ்மானே. அல்லாஹ் சொன்னான், நீ மட்டுமா போய் அதில் போய் என்னப்பா தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்க போறான், போற அவனையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னான். சங்கைக்குரியவர்களே, நாம் சொல்ல வந்த செய்தி இது எங்கு நடக்கிறது? அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் இது நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு எங்கோ நடந்த நிகழ்வை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்முன்னால் பார்த்து அப்படியே விவரிக்கிறார்கள். நபிகளினுடைய அறிவுக்கும் நபிகளினுடைய பார்வைக்கும் நபிகளினுடைய கேள்விக்கும் ஒன்று பார்க்கிறாங்க, ஒன்று அறிவு, அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு, அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் நடைபெறக்கூடிய இந்த அறிவு, அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு, ரெண்டாவது அதை பார்த்து தான் சொல்கிறாங்க சல்லல்லாஹு பார்க்குறாங்க. அல்லாஹ் பேசுறது, அந்த வாதி பிரதிவாதிகள் பேசுவது, அதையும் கேட்டு தானே, இவர் இப்படி சொல்கிறாரு, அவர் அப்படி சொல்கிறார், அல்லாஹ் இப்படி சொல்கிறான் என்பதையெல்லாம் நபிகள் சொல்கிறதா கேட்கதானே. அப்போ ஒளி ஒளி ஒளியும் ஒளியும் இரண்டும் அவர்களுக்கு இருக்கிறது. கேட்கவும் செய்தார்கள், பார்க்கவும் செய்தார்கள், அந்த நிகழ்வுகளை எல்லாம் அப்படி எடுத்து சொன்னார்கள் என்றால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஆற்றல் எத்தகையது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக.
சங்கையானவர்களே, இப்படிப்பட்ட அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மீலாது ஷரீஃபை நாமெல்லாம் கூடி அமர்ந்து இப்போ என்ன பேசிட்டோம், எதை பேசிவிட்டோம், ரசூலை பற்றி தானே பேசிடுவோம். இதுக்கு ஒரு மீலாது ஷரீஃப் ஆதாரம் இருக்கா? இதுக்கு என்ன ஆதாரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை நோன்பு பிடிப்பாங்க, இதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன். ஏன் நோன்பு பிடிக்கிறீங்க நான் நாயகமே? உலித்து ஃபீஹி, அன்றைய தினத்தில் நான் பிறந்தேங்கிறாங்க. அப்போ அன்றைய பிறத்தில் தினத்தில் பிறந்தால் ஒரு இபாதத்தை செய்கிறது என்பது சுன்னாவா இல்லையா? இன்னைக்கு நமக்கு சுன்னத்தை நோன்பு பிடிக்கிறது, அன்றிலிருந்து அதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தில் ஒரு இபாதத்தை செய்வது சுன்னா என்பதை, சுன்னத்து என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலமாக அறிவித்து விட்டார்கள். எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தில் அவர்களை பற்றியும் அவர்களுடைய பிறப்பை பற்றியும் பேசாமல் இருப்பதற்கு மூமின்களுக்கு என்ன கேடு வந்து விட்டது? மூமின்களுக்கு எந்த கேடும் வரவில்லை. மூமின்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக இயேசு அவர்கள் மூமினுங்கும் அல்ல, அவர்கள் முஸ்லீம்களும் அல்ல என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ் நம்ம ரசூலை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஞாபகத்தை, அவங்கள் பிறந்த தினத்தில் நம்ம பேசாமல் வேறு எந்த தினத்தில் பேச போகிறோம்? எல்லா நாளிலும் பேசணும், அதிலும் அவர்கள் பிறந்த தினத்தில் அவர்களே ஒரு இபாதத்தை செய்து காட்டினார்கள். நான் நோம்பு பிடிக்கிறேன் அப்படின்னாங்க, அதனால தான் நோன்பு பிடிச்சேன்டாங்க. அப்படி சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமலை செய்து காட்டினார்கள். அதே போல் இது ஒரு அமல் தானே. எத்தனை செலவாத்து சொல்லியிருப்பீங்க, எத்தனை செய்திகளை கேட்டிருப்பீங்க, எத்தனை நசீகத்தில் கேட்டிருப்பீங்க. ஜீவ காருண்யத்தை பற்றி பேசினோம், மனித நேயத்தை பற்றி பேசினோம். இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் இபாதத் இல்லையா? ரசூலுக்கு அது தெரியாது இது தெரியான்னு சொல்கிறதான் இபாதத்தா? நேர் உள்டாவாக முரணாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாத்து நமது உயிரிலும் மேலான அருள் நபி கண்மணி பொன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெஞ்சம் நிறைந்து நேசித்து அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றி செயல்படுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாளிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிருதா.